Peppers Entertainment Television. Turn on the heat. பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க. அதாவது ஆடியோ லான்ச்சஸ், பிரஸ் மீட், பிலிம் பூஜாஸ் இந்த மாதிரி நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் இன்னைக்கும் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. ஸ்டே டியூன். நம்ம பெப்பர்ஸ் டிவியோட ஃபார்வர்ட் ஃபிலிம் நியூஸ்ல முதலாவதா பார்க்க போறது வனமகன் படத்தோட ஆடியோ லான்ச். வனமகன் படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு விஜய். இவரோட டைரக்ஷன்ல லாஸ்டா நம்ம தேவி படம் பார்த்திருந்தோம். அது தொடர்ந்து இந்த படத்தை இவர் இயக்கியிருக்காரு. அண்ட் இந்த படத்துல லீட் ரோல்ல ஜெயம் ரவி அண்ட் சாய்ஷா நடிச்சிருக்காங்க. ஜெயம் ரவி இந்த படத்துல இருக்க கெட்டப் பாத்தீங்கன்னா இந்தியன் வெர்ஷன் ஆஃப் டார்சான் மாதிரியே இருக்காரு. அண்ட் இந்த படத்தோட இசையமைப்பாளர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹாரிஸ் ஜெயராஜ். அண்ட் இந்த விழா நாயகனும் இவர் தான் அப்படிங்கறது ஆப்வியஸா நம்ம எல்லாருக்குமே தெரியும். இவங்க எல்லாருமே நிறைய விஷயங்கள் நமக்காக ஷேர் பண்ணியிருக்காங்க. என்ன சொல்றாங்கன்னு பார்க்கலாம். டைரக்டர் விஜய் அவரை வந்து நான் டைரக்டரா என்னைக்குமே பார்த்ததே கிடையாது. ஒரு நல்ல மனிதராக தான் பார்த்துருக்கேன். அந்த நல்ல மனிதர் கூட வேலை செய்யணும்னு நினைச்சேன், அவ்வளவுதான். நான் சொல்ற மாதிரி நான் வந்து வனமகன்னா அவர் தெய்வ மகன். அவர் அந்த தெய்வ மகனை ஈண்டெடுத்த அந்த தாய்க்கும் தந்தைக்கும் என்னுடைய நன்றி. அந்த மாதிரி ஒரு நபரை எங்களுக்கு கொடுத்ததுக்கு உங்களுக்கு முதல்ல நன்றி. இந்த ஹாரிஸ் ஜெயராஜ் சார் 50 படம் சான்ஸே இல்லை. அது வந்து சாதாரண விஷயமே கிடையாது. இதுவும் இந்த மாதிரி ஒரு ஜென்ரேஷனில் நீங்கள் ஒரு படத்துக்கு எவ்வளோ டைம் எடுப்பீங்கன்னு தெரியும். அது வந்து 50 படம் இவ்வளோ டைம் எடுத்து பண்ண முடிஞ்ச ஒரே காரணம் என்னென்னா 24 மணி நேரத்தில் 48 மணி நேரத்துக்கு வேலை பார்த்துருக்கீங்க நீங்கள். அது ஒன்று தான் காரணம். இந்த இந்த ஒரு சக்ஸஸ்க்கும் இந்த ஒரு இதுக்கும் அவ்வளோ கடின உழைப்பு இருக்குவங்களுக்கு எனக்கு என்னுடைய பெஸ்ட் ஆல்பம்ஸ் எல்லாமே நீங்கள் தான் கொடுத்துருக்கீங்க. அதுக்கு மிக மிக பெரிய நன்றிகள். தேங்க்யூ ஸோ மச். எனக்கு வேறு என்ன இருக்குது? வேறு ஒன்றுமே இல்லை. எல்லோரும் இங்கே இருக்கீங்க. இதுதான் எனக்கு என்னுடைய உலகம். இதுதான் அப்பா இருக்காங்க, அம்மா இருக்காங்க, ஒய்ஃப் இருக்காங்க, என்னுடைய டீம் இங்கே இருக்குது, எல்லாத்துக்கும் மேலே என் ஃபேன்ஸ் இங்கே இருக்கீங்க. நல்லது கெட்டது ஃப்ளாப்பு சக்ஸஸ் எல்லாத்துலேயும் என் கூட இருக்கீங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஸோ என்னுடைய இந்த வேலையை நான் தொடரணும்னு ஆசைப்பட்றேன். இந்த வேலை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதனால தான் போர் அடிச்சிடக்கூடாது என் வேலைன்னு புது புது விஷயமாக ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். அதுக்கு ஒத்துழைப்பு கொடுக்குற ரசிகர்கள் உங்கள் அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. மீடியாவும் அந்த சப்போர்ட் எனக்கு எப்பவுமே கொடுத்துட்டு இருக்கு. அந்த சப்போர்ட் எப்பவும் கொடுப்பீங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஃபர்ஸ்ட்லி விஜய் சார், ஐ ஆம் கோயிங் டு பி எட்டர்னலி கிரேட்ஃபுல் டு யூ ஃபார் கிவிங் மீ அ டெபியூ லைக் வனமகன். ஹீ இஸ் நாட் ஓன்லி தி அமேசிங் டிரெக்டர் தட் ஆல் ஆஃப் யூ ஆல் நோ அபவுட், பட் ஹீ இஸ் மை எல்டர் பிரதர் அண்ட் மை ஃபேமிலி அண்ட் சம் ஒன் ஹூஸ் கோன் பி பார்ட் ஆஃப் மை லைஃப் ஃபார் எவர். ஐ திங்க் ஹீ இஸ் சம் ஒன் ஹூஸ் கிவிங் மீ த ப்ரெசன்டேஷன் தட் ஐ ஆல்வேஸ் ட்ரெம்ட் ஆஃப். ரவி, he is the most fantastic co-star to work with. I also have to give him the credit of being the most large-hearted person I have ever met. For a man to give the girl in the film so much to do, whether it's dance or acting, I think you have to have a really large heart, and Ravi is definitely one of them. Haris Jairad sir, this is your day and you've given us so many beautiful tracks. I feel really blessed to be able to move and dance to your songs, and each track is different, and even visually they've turned out stunning, so I'm very happy about that. I seek all your blessings for my debut, and thank you for being here. Padam dot aarambichi thodangi vachidra Jayam Ravi sir da avar illana padam kadaiyadu. Thank you brother, I don't know what to say. Avar eduthitta siratha inda padathukaga அது வந்து என்னால் சொல்ல முடியாது. எந்த எவ்வளோ அடிபட்டிருக்கு, எவ்வளோ தூரம் எங்களை சொல்லாமல் இருந்திருக்காருன்றது எங்களுக்கு மட்டும்தான் தெரியும், அது செல்வா மாஸ்டருக்கு தெரியும தெரியும். ஸோ மிக மிக தெய்வ திருமகன் தான் உங்களை சொல்லணும்னா நாலு தெய்வ மகன் கிடையாது. பிகாஸ் அதை தாண்டி நீங்கள் பிகாஸ் எல்லாத்துக்குமே ரெடியாக இருந்தார். ஐ திங்க் எவ்ரி திங் இஸ் ரெடி ஃபார் எவ்ரி திங். அதனால தான் படம் பண்ண முடிஞ்சுது. அந்த ஒரு எனர்ஜி தான் எங்கள் படத்தை கன்வெர்ட் பண்ணுச்சு. தேங்க்யூ பிரதர். சாய்ஷா, I don't know what to say. You're here to stay here and rule. I wish you all the best. I'm sure you're going to rock here. And I'm very, very happy and proud of you. She is a great actor and she's going to, you know, stay in all your arts. And I don't know what to say. She's become my sister, so it's talking like a family. I'm talking about it like a family. Ari sir, patna solli avanum because, sir, it's a great honor. I don't know what to say.
From Madras Patnam, I'm, you know that I'm trying to reach you or trying to work with you. இந்த படத்தில் இதில் பெரிய பிளெஸிங் என்னென்னா உங்கள் ஐம்பதாவது படத்தில் எங்களுக்கு அமைஞ்சது மிகப்பெரிய பிளெஸிங் நினைக்கிறேன் வனமகனுக்கு. ஸோ இட்ஸ் அ கிரேட் ஆனர் சார் டு பி அசோசியேட் வித் யூ. என்னோடய அசிஸ்டன் டைரக்டர்ஸ், அசிஸ்டன்ட் கேமராமேன்ஸ் அண்டு ஃபைட்டர் அசிஸ்டன்ஸ் அதெல்லாம் ரொம்ப ரொம்ப ஜாஸ்தியாக ஒர்க் பண்ணுவாங்க. தேங்க்யூ சார் ஃபார் பீங் அண்ட் டாலரேட்டிங் அஸ் அண்ட் தேங்க்யூ எவ்ரி ஒன். ஐம் ஸோ ஹாப்பி இந்த ஐம்பதாவது படம் ஏஎல் விஜயோட அமைஞ்சது. அண்டு எல்லோரும் சொல்லிட்டாங்க விஜய் பற்றி, நான் ஒரே ஒரு வார்த்தை சொல்கிறோம், விஜய் இஸ் சச் அ ஸ்வீட் பர்சன். முதல்ல அவங்களுடைய பெற்றோர்களுக்கு நான் நன்றி தெரிவிச்சுக்கணும். சொல்லுவாங்களே வளர்த்த இப்படி ஒரு புள்ள வளர்க்கணும்னு, அது ஸோ அவரோட அவங்களுடைய பெற்றோர்களுக்கு தான் என்னுடைய வாழ்த்துக்கள். அண்டு என்னுடைய இந்த பயணத்தில், இசை பயணத்தில் எனக்கு பிடிச்ச ஆல்பம்ஸில் ரெண்டு ஆல்பம்ஸ் தாம் தூம் எங்கேயும் காதல் ரெண்டுமே ஜெயம் ரவியோட படங்கள். ஸோ தேங்க்யூ ஜெயம் ரவி, நல்ல இசை பயணம் முக்கியத்துவம் கொடுக்குற படங்களோட உங்களோட இணையில ரொம்ப சந்தோஷம். அண்ட் ரசிகர்கள் எல்லாருக்கும் மறுபடியும் நன்றியை தெரிவிச்சுக்கோங்க. நம்ம பெப்பர்ஸ் டிவியோட ஃபார்வர்ட் ஃபிலிம் நியூஸ்ல அடுத்ததா பார்க்க போறது மகளிர் மட்டும் படத்தோட ஆடியோ லான்ச். மகளிர் மட்டும் படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு பிரம்மா. அண்ட் இந்த படத்துல லீட் ரோல்ல யார் யார் நடிச்சிருக்காங்கன்னு உங்க எல்லாருக்குமே ஆப்வியஸா தெரியும். ஜோதிகா, சரண்யா பொன்வண்ணன், பானுப்ரியா, ஊர்வசி போன்ற பலர் நடிச்சிருக்காங்க. இந்த டைட்டில் ஆல்ரெடி ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ஒரு படம் வந்திருந்தது. ஸோ அதே டைட்டில் இந்த படத்துக்கும் வச்சிருக்காங்க. பட் கதை காலம் பொறுத்த வரைக்கும் நிறைய டேர்ன்ஸ் அண்ட் ட்விஸ்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இந்த படத்துக்காக இசையமைச்சிருக்காரு அடிப்படையில் உருவானது அதற்கு ஆதாரமாக இருக்கக்கூடிய சூர்யா சார், ஜோ. ஸோ நீங்கள் ரெண்டு பேரும் மிகப்பெரிய இன்ஸ்பிரேஷன். ஏன்னா ஜோ வந்து ஷூட்டில் படத்தை பற்றி பேசுறதை தாண்டி வேற ஏதாவது பேசும் பொழுது ஒரு நிமிஷத்துக்குள்ள ஒரு 10 வார்த்தை சூர்யா சாரோட பேர் வந்துடும். ஸோ அந்த அன்பு எனக்கு தெரியும். அது காதலுங்கிறது வேற எதுவும் இல்லை, மரியாதை தான். அதே மாதிரி சூரிய சார் என்கிட்ட ஒரு 10 தடவை ஃபோனில் பேசியிருப்பாங்க. அந்த 10 தடவை ஃபோனில் பேசும்போதும் ஒவ்வொரு தடவையும் ஒரு 10 ஜோங்கிற வார்த்தை வரும். ஸோ இந்த அன்பு ரொம்ப முக்கியமானது. ஸோ இந்த ரிலேஷன்ஷிப்ஸை எப்படி நம்ம ஹானர் பண்ணணுங்கிறது தான் இந்த முழு திரைப்படத்தில் நாங்கள் விருப்பப்பட்டு சொல்லியிருக்கோம். ஸோ ஐ ஹோப் யூ என்ஜாய் திஸ் ஃபிலிம். திஸ் ஃபிலிம் இஸ் அ செலப்ரேஷன் ஆஃப் உமன்ஹுட். இட் இஸ் ரொம்ப சந்தோஷமான ஒரு மகிழ்ச்சியான ஒரு படம் தான் அது. நீங்கள் எல்லோரும் பார்ப்பீங்கன்னு, என்ஜாய் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம். ஒரு படம் கதை என்கிட்ட சொல்லும்போது அந்த படம் எங்கே ஷூட் பண்ணுறாங்கன்றது என்னுடைய முதல் குவெஸ்டினாக இருக்கும். அது ரொம்ப காரைக்குடின்னு சொன்னாலே காரில் இவ்வளோ நேரம் போகணுமா, தேனின்னு சொன்னால் காரில் இவ்வளோ நேரம் போகணுமா இப்படின்னு கேட்குறது. அப்படி கேட்குற ஆள்கிட்ட இந்த ஹிஸ்ட்ரியிலலாம் படித்த பேர் ஜான்சி, ஆக்ரா, சித்ரா குட்டுனா சொன்ன பயந்து அதுக்காகவே அந்த படம் வேண்டாம்னு சொல்லிட்டேன். பட் இப்போ யோசிக்கிறேன், நல்ல காலம் நான் ஒத்துக்கிட்டேன்ட்டு. இல்லாட்டி ஒரு நல்ல படம் நான் மிஸ் பண்ணியிருப்பேன். அண்ட் உமன் சென்ட்ரிக், அதாவது பெண்களுக்கு பெண்களுடைய முக்கியத்துவம், பெண்களை பற்றி எடுத்த ஒரு படத்தில் நம்ம இருக்கோம் அப்படிங்கிறதுல நான் ரொம்ப பெருமைப்படுறேன். ஆக்சுவலாக நான் ஒரு மேன் சப்போர்ட்டர் தான். எனக்கு எப்போ என்ன தோணுனோ, ஆண்கள் கண்டிப்பாக சப்போர்ட்டிவாக தான் இருக்காங்க, இல்லாட்டி இந்த அளவுக்கு பெண்களால் வந்திருக்கவே முடியாது வாழ்க்கையிலேருந்து தான் நான் நினைப்பேன். இன்னைக்கு நான் இங்கே இருக்கேனாலே என்னுடைய கணவர் சப்போர்ட் பண்ணலன்னா என்னால் வந்திருக்க முடியாது. ஸோ கண்டிப்பாக அந்த ஆண்களும் இதை அப்ரிஷியேட் பண்ணுவாங்க 100%. ஸோ இந்த படம் பெரிய வெற்றி அடையணும்னு வாழ்த்துறேன். நன்றி. இந்த படத்துக்காக பிரம்மா வந்து கதை சொல்லும்போது, பட் அப்போ மகளிர் மட்டுங்கிற டைட்டில் இல்லைங்க. இருந்தாலும் 3 ஹீரோயின் கேரக்டர்ஸ் கதையில் 3 முக்கியமான கேரக்டர் அப்படிங்கிற மாதிரி அந்த கதையை சொல்லும்போது ரொம்ப எதிர்பார்ப்பு இருந்துச்சு. இந்த படம் கரெக்டாக ஒர்க் அவுட்டாக எடுத்துருவாங்களா அப்படிங்கிற மாதிரி. படம் ஆரம்பித்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா பானு, நான் ரொம்ப ரெஸ்பெக்ட் பண்ணுற ஒரு ஆர்டிஸ்ட், ரொம்ப நல்ல டான்ஸர், ரொம்ப நல்ல பெர்ஃபார்மர். அண்ட் சரண்யா, அவங்க ரேஞ்சில் இவங்க ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணக்கூடியவங்க. அண்ட் இவங்களை எல்லாம் தாண்டி ஜோ. ஜோ வந்து இந்த ஒரு படம், இந்த ஒரு கேரக்டருக்காக ரொம்ப உடம்பை வருத்தி டயட் பண்ணி, நான் ரொம்ப நிறைய டெய்லி திட்டுவேன், அம்மா ஏதாவது சாப்பிடுங்க
நான் ஹெவியான சீன்ஸ் எல்லாம் பண்ணணும் அப்படின்னு. செவன் நான் ஒரு பைக்கில் தைரியமாக உட்காந்து ஆக்ட் பண்ணியிருக்கிறது இந்த படத்தில் ஜோ கூட தான். ஜோ தான் ஓட்டுறாங்கன்னு ஹீரோ போட்டனாலே நான் பயப்படுவேன். எனக்கு பைக் ஆக்சிடென்ட் ஆச்சு எனக்கு 97. அதுக்கப்புறம் எனக்கு ரொம்ப பயம். அது அப்புறம் ஜோதா இதில் ஓட்டுறாங்கன்னு நல்ல நிறைய முன்னாடியே ஓட்டியிருக்கேன் அம்மா கேட்டேன். இல்லை இல்லை மேடம், இப்போ தான் ஜஸ்ட் 2 மந்த்ஸ் சூர்யா சொல்லி கொடுத்தாரு எனக்கு அப்படின்னு. ஐயோ 2 மந்த்ஸில் சூர்யா சொல்லி கொடுத்தாரா? சொன்னால் நான் சொன்னேன் ஜோ கண்டிப்பாக தெரியாதுன்னா சொல்லிட்டுப்பா. ஃபுல் அந்த ஆக்ரா சிட்டி ஃபுல்லாகவே கத்தி கூச்சல் போட்டு ஜோ ஏற்கனவே இவ்வளோதான் இடுப்பு, அந்த இடுப்பை பிடிச்சி அமுக்கி 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 ஷூட்டிங் முடிஞ்சோன்னே இப்படியே தான் நிற்கிறது அது சாயங்காலம். என்ன சொல்ல இல்லை இட்ஸ் ஓகே மேம், பரவாயில்ல மேம், பயந்துட்டானே மேம் அப்படின்னு. என்னுடைய டென்ஷன் எல்லாம் அது வயசில் நீங்கள் அந்த ஷார்ட் பார்க்கும்போது நீங்கள் பார்ப்பீங்க உங்களுக்கு. பட் அவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக ஒரு படத்துக்காக எனக்கு சைக்கிள் கூட ஓட்ட தெரியாதுங்க, நீங்கள் உட்கார வச்சு தள்ளி விட்டு வேறு இடத்துல விழ வேண்டியதுதான். ஸோ எனக்கு அது ஒரு படத்துக்காக இவ்வளோ தூரம் பெயின் எடுத்துருக்காங்களே, அந்த 2 மந்த்ஸில் சூர்யா சொல்லி கொடுத்தாலும் சரி நமக்கு ஒரு கான்ஃபிடென்ஸ் வேணும் இல்லைங்களா? ஸோ அதனால சொல்கிறேன், ஜோ ஃபர்தராக வந்து ஜோ பண்ணுற படங்கள்ல கூட ஒரு கேரக்டருக்காக அவ்வளோ தூரம் அவங்க வந்து தன்னை வருத்திக்கிட்டு அந்த சின்ன குழந்தைகளையும் வச்சுக்கிட்டு அவங்களையும் பார்த்துக்கிட்டு கேரக்டருக்காக வந்து இவ்வளோ தூரம் ப்ரிப்பேர் பண்ணி வந்திருக்காங்க. நிச்சயமாக அந்த உழைப்புக்கு எல்லாமே அந்த கடவுள் நல்ல பலனை கொடுப்பார். ஆல் த வெரி பெஸ்ட், உங்களுடைய வாழ்த்துக்களை நான் எதிர்பார்க்குறேன். தேங்க்யூ பிரம்மா. என்னை பொறுத்த வரைக்கும் நான் நினைக்கிறேன், நீங்கள் மேபி தப்பாக இருக்கலாம், நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் சொல்லுங்கள். பட் என்னை பொறுத்த வரைக்கும் தமிழ் இண்டஸ்ட்ரியில் ஒரு ஹீரோயினோட இருக்கிற வயசு விட கம்மியான வயசோட ரோல் கொடுக்குற முதல் டைரக்டர் பிரம்மா தான். நிஜமாவே இந்த ஒரு தாட்டுக்காக பிரம்மாக்காக கை தட்டணும். இட்ஸ் ஹீஸ் ரியலி இட்ஸ் அ வெரி நியூ தாட். ஏன்னா போக போக ஹீரோஸ் தான் யங் ஆகிட்டே இருக்காங்க. ஹீரோயின்ஸ் பாவம் ஒரு 30 அப்புறம் தேர் கன்சிடர்ட் ஓல்டு. ஸோ தேங்க்யூ பிரம்மா ஃபார் கிவிங் மீ திஸ் நியூ இமேஜ். இந்த 3 லேடிஸ்க்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. இந்த 3 லேடிஸ் கூட ஒர்க் பண்ணிட்டு ஐ வாஸ் வெரி வெரி thank you brahma for giving me this chance for working with them. For such a message to all the directors who direct all the big hero films, meena, this is a message for all of them. Thayva senju please pengalukku unga padangalla please give them some dignity, konjam arivaliyana characters kodunga. இதை காமெடியன்ஸ் ஓட பக்கத்தை நின்று வச்சுட்டு டபுள் மீனிங் டைலாக்ஸ், அப்போ இன்ட்ரடக்ஷன் சீன்ல கேவலமான இன்ட்ரடக்ஷன் சீன்ஸ், அப்புறம் அது ஷேம்லெஸ்லி ஒரு ஹீரோ பின்னாடி சுத்திட்டு ஐ லவ் யூ ஐ லவ் யூ ஐ லவ் யூ சொல்றது, ப்ளீஸ் இது எல்லாமே ஸ்டாப் பண்ணுங்க. பிகாஸ் இட் ஹேஸ் அன் இன்ஃபுளுன்ஸ் ஆன் த யூத். நீங்க ஒரு ஹீரோக்கு 4 ஹீரோயின்ஸ் வச்சுக்கன்னா யூத் வில் திங்க் இட் இஸ் ஓகே டு ஹேவ் 4 கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ப்ளீஸ் ஒரு ஹீரோக்கு ஒரு ஹீரோயின் போதும் ஒரு படத்துல, ஏன் இப்படி 2, 3, 4 போயிட்டே இருக்கு? ஸோ இட்ஸ் ஜஸ்ட் அ மெசேஜ் டு த டைரக்டர்ஸ், ப்ளீஸ் லெட்ஸ் மேக் குட் ஃபிலிம்ஸ், லெட்ஸ் பி சோஷியலி ரெஸ்பான்சிபிள் ஃபார் த விமன் இன் ஆர் கண்ட்ரி. திஸ் ரியலி ஹேஸ் அ பிக் இம்பாக்ட். மகளிர் மட்டும் படத்துல ஜோதிகா லீட் ரோல நடிச்சிருக்கனால அவங்களோட ஃபேமிலில இருந்தே நிறைய கெஸ்ட் எல்லாம் வந்திருந்தாங்க. யார் யாருன்னு பாத்தீங்கன்னா சிவகுமார், கார்த்தி, சூர்யா வந்திருந்தாங்க. இவங்க எல்லாருமே இந்த படத்தை பத்தி நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிருக்காங்க அண்ட் ரொம்ப பெரிய வாழ்த்துக்களும் தெரிவிச்சுட்டாங்க. என்ன சொல்றாங்கன்னு பாக்கலாம். திரும்பும் பக்கமெல்லாம் பள்ளிக்கூடத்துக்கு போய் பாருங்க, காலேஜ் போய் பாருங்க, பேராசிரியர் ஆசிரியர்லாம் பெண்கள் தான். ஆஸ்பத்திரிக்கு போங்க, அங்க டாக்டர்களும் பெண்கள் தான், நர்ஸும் பெண்கள் தான். பேங்க் கவுண்டரில் பெண்களாக இருக்காங்க, ரயில்வே கவுண்டரில் பெண்கள் தான், ஏர்போர்ட் போனால் கவுண்டர் பெண்கள் தான். அரசு பஸ் ஓட்டுறாங்க, ஆகாய வாகனம் ஓட்டுறாங்க. சுனிதா வில்லியம்ஸ் விண்வெளிக்கு போயிட்டு வந்துட்டான். தாலியை ஒன்றை மட்டும் கட்டிட்டு வாழ்நாள் முழுக்க கொத்தடிமையாக பெண்களை வைத்திருந்தது போதும், சம்பளம் இல்லாத வேலைக்காரியாக வாழ்ந்தது போதும், பிள்ளை பெண்கள் மிஷினாக இருந்தது போதும், அவர்களும் மனுஷங்க தான், அவங்களுக்கு உணர்ச்சி இருக்குது, அவங்களோட மதிக்கணும் என்று சொல்கின்ற படம் தான் இந்த படம். இது மாபெரும் வெற்றி பெற வாழ்த்துக்கிறேன். நன்றி மேடம். மகளிர் மட்டும் ஃபஸ்ட்டு அண்ணி தான் சொன்னாங்க இந்த மாதிரி ஒரு கதை பிரம்மா தான் பண்ணுறாருன்னு. குற்றம் கடிதல் கேள்விப்பட்டிருக்கேன், ஆனால் பார்க்கல சார், சாரி. உண்மையாக சொல்லணும்னா இதில் இருக்கிற ஒவ்வொரு ஆர்டிஸ்ட்டுமே தனியாக அவங்களுக்காக மட்டுமே கதை எழுதுலாம், அவங்க மட்டுமே ஃபுல் படத்தை ஹோல்ட் பண்ணக்கூடியவங்க. ஊர்வசி மேம் ஆகட்டும், பானப்பிரேம் மேம் ஆகட்டும், சரணா மேம் ஆகட்டும், அண்ணி ஆகட்டும், தனியாக அவங்கவுங்களுக்கு ஒரு படம் எடுத்து அவங்களை செப்பரேட்டாக ஹோல்ட் பண்ணக்கூடிய ஆர்டிஸ்ட், அவங்க எல்லாரையும் ஒரே படத்தை யோசிச்சதே எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. ஃபஸ்ட்டு எனக்கே படம் பார்க்கணும்னு ரொம்ப ஆசையாக இருந்துச்சு. அண்ட் என்னுடைய இசை பயணத்தை வந்து ஆக்சுவலாக ஆரம்பித்து வச்சது அமீர் சார் தான். நான் பருத்திகரிலேயே ஆக்சுவலாக ஒரு 3 லைன் பாடியிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து இவனுடைய 100வது படம் பிரியாணியில் வந்து பாட வச்சாங்க.
பட் இந்த பாட்டு தான் எனக்கு மோஸ்ட் சாட்டிஸ்ஃபைங்காக இருந்துச்சு. நான் பாடி முடிக்கும் போது அதில் கூட இவன்ட்ட கேட்டேன், இவன் நான் திரும்ப வந்து பாடட்டுமா, நல்லா இருக்குங்க, பேசாமல் போய் தூங்குங்க அப்படின்ட்டு ஒரு நாள் நைட்டு. பட் இந்த படத்தில் அதே மாதிரி தான் திரும்ப பாடுறேன்லாம் கேட்டிருந்தேன், பட் இதுவே நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. என்னாலையும் வந்து பாட்டை போட்டு நீங்களாம் உட்காந்துருக்கிறப்ப கூச்சம் இல்லாமல் கேட்க முடிஞ்சுது. ஸோ தேங்க்யூ ஜிப்ரான், தேங்க்யூ ஃபார் கிவிங் மீ திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. எங்கள் எல்லாத்தோட மனமான நன்றி. மகளிர் மட்டும் டைட்டில் கொடுத்ததுக்கு ஒரு இமெயிலில் வந்து ஐ நோ யூல் டூ ஜஸ்டிஸ் டு திஸ் டைட்டில் அப்படின்னு சொல்லிட்டு சிம்பிளாக முடிச்சிட்டாரு. வேறு எதுவுமே கேட்கவே இல்லை, எதுவுமே ஒரு ஃபார்மாலிட்டியுமே இல்லை. ஸோ எங்களை தூக்கி வச்சு ஒரு ஓம் போட்டு தூக்கி வச்ச மாதிரி தமிழ் சார் அந்த டைட்டில் கொடுத்ததுக்கு வந்து நான் முதல் நன்றி சொல்லிக்கிறேன். தேங்க்யூ பிரம்மா. ஆஃப்டர் 36 வயதுலேயே வந்து கிட்டத்தட்ட 2 வருஷம் ஆச்சு. ஆச்சரியமாக இருந்துச்சு, கதைகள் வரல, எதிர்பார்த்த மாதிரி கதைகள் வரல. விமன் ஓரியன்டோ ஜோக்கோ ஜோ ஹவு ஷி கேன் பி அ பார்ட் ஆஃப் திஸ் ஃபிலிம் நினைக்கும் போது வந்து அந்த மாதிரியான கதைகள் வாய்ப்புகள் வந்து ஆக்சுவலாக பெருசாக அமையவே இல்லை. அதுக்கப்புறமா நீங்கள் வந்தீங்க, ஒரு கதை சொல்ல போய் நினச்சி யூ ஹேட் ஆப்ஷன்ஸ், இன்னொரு ஹீரோக்கோ எது எதுனாலும் பண்ணியிருக்கலாம். பட் பெண்களை முன்னிறுத்தி பண்ண உங்களுக்கும் உங்களை இன்ஸ்பயர் பண்ண அம்மாவுக்கும் உங்கள் துணைவினாருக்கும் நான் நன்றி சொல்லிக்கிறேன். வெரி வெரி சாட்டிஸ்ஃபைட். ஏன்னா ஒரு மாதிரியாக ஒரு 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 என்ன சொல்கிறது, இன்னும் நிறைய லேயர்ஸ் ஆட் ஆக வேண்டியது இருக்குது. பட் நாங்கள் படம் பார்த்துட்டோம், வெரி வெரி ஹாப்பி. தேங்க்யூ பிரம்மா ஃபார் கிவிங் 2D மகளிர் மட்டும். அப்படி தான் நான் வந்து உங்களுக்கு நன்றி சொல்ல முடியும். உங்களுக்கு, உங்கள் டீமுக்கு, கிறிஸ் எல்லாருக்குமே வந்து நான் அப்படி தான் நன்றி சொல்ல முடியும். சரசர சாரக்காத்து இப்போவும் வந்து காதில் ஒழிச்சிட்டே தான் இருக்குது. ஸோ ஜிப்ரான் வந்து அப்பிருந்தே வந்து ஒரு ஹவுஸ் ஹோல்ட் நேம் மாதிரி தான் வீட்டில். அவர் கூட சேர்ந்து மறுபடியும் நாங்கள் பயணம் பண்ணுறதுக்கு ரொம்ப சந்தோஷப்படுறோம். தேங்க்யூ உமாதேவி அவர்கள், தாமரை அவர்கள், அண்ட் விவேக் ஃபார் ஜாயினிங் அஸ் இன் திஸ் அகெயின் திஸ் வண்டர்ஃபுல் ஜேர்னி. ஸோ பிக் பிக் சல்யூட் டு ஆல் த வண்டர்ஃபுல் பர்ஃபார்மன்ஸஸ். எல்லாருமே கொடுத்துருக்குற அந்த ஷார்ட் டைமில் அவங்க எல்லாருமே கொடுத்துருக்குற அற்புதமான அந்த பெர்ஃபார்மன்ஸ்க்கும் த குவாலிட்டி ஆஃப் ஃபிலிம் வாட் பிரமாஸ் கிவன் அஸ். நம்ம பெப்பர்ஸ் டிவியோட ஃபார்வர்ட் ஃபிலிம் நியூஸ்ல அடுத்ததான் பார்க்க போறது டைரக்டர் அட்லியோட பிரஸ் மீட். அட்லி இது வரைக்கும் நம்ம எல்லாருக்குமே ஒரு சக்சஸ்ஃபுல்லான சூப்பர் டூப்பரான டைரக்டரா தெரியும். அடுத்த ஸ்டெப்பா ப்ரொடக்ஷன்ல களமிறங்கி இருக்காரு. ஸோ அவரோட ப்ரொடக்ஷன் பேனர் நேம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏ ஃபார் ஆப்பிள். நம்ம எல்லாருமே ஏ ஃபார் அட்லின்னு தானே வச்சிருக்கணும்னு யோசிக்கலாம், பட் ஏ ஃபார் ஆப்பிள் அப்படிங்கறத அவரோட ப்ரொடக்ஷன் டீமோட நேம் அமைச்சிருக்காரு. ஸோ கூடிய சீக்கிரம் நிறைய படங்கள் ப்ரொடியூஸ் பண்ணி அவர் டைரக்ட் பண்ற படம் எந்த அளவுக்கு சக்சஸ்ஃபுல்லா ஆகுதோ அதே மாதிரி ப்ரொடக்ஷன்லயும் ரொம்பவே சக்சஸ்ஃபுல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சார்பா வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கலாம். அண்ட் இந்த விஷயத்துக்காக ரீசெண்டா எக்ஸ்க்ளூசிவா ஒரு பிரஸ் மீட் அரேஞ்ச் பண்ணியிருந்தாரு. அண்ட் நிறைய விஷயங்கள் அந்த பிரஸ் மீட்ல ஷேர் பண்ணியிருந்தாரு. என்ன சொல்றாருன்னு பாக்கலாம். நான் எனக்கு எப்படி முருகதாஸ் சார் கூப்பிட்டு ஒரு படம் கொடுத்து ராஜாராணின்னு என்னை நம்பி ஒரு படம் கொடுத்தாரோ அதே மாதிரி நம்ம என்னைக்காச்சும் ஒன்று பண்ணணும். பை காட்ஸ் கிரேஸ் ஃபாக்ஸ் ஸ்டார் ஸ்டுடியோஸ், நான் முதல் படம் ராஜாராணி பண்ண அதே ப்ரொடியூசர் என்னை நம்பி என்னோட கேலிபரை நம்பி நீங்கள் கதை செலக்ட் பண்ணுங்கள், நம்ம ஒரு படம் ப்ரொடியூஸ் பண்ணலான்னு சொன்னாங்க. அதுக்கு முக்கியமான காரணம் மகேந்திரன் சார், அவர் தான் இதை இனிஷியேட் பண்ணார். ஸோ ஐ ஸ்டார்டட் மை ஃபர்ஸ்ட் ப்ரொடக்ஷன் வெஞ்சர். ஸோ என்னோடய ப்ரொடக்ஷன் பேர் முதல் சொல்லிடுறேன், ஏ ஃபார் ஆப்பிள். என்ன ஏ ஃபார் ஆப்பிள், எதுக்காக அதை வச்சேன் அப்படின்னா ஒரு பேபி ஸ்டெப் தான். நம்ம எதுவுமே முதல் கற்றுக்குறோன்னா என்ன எழுதுவோம், என்ன படித்தோம் அப்படின்னு யோசிக்கும் போது ஓகே அட்லீன்னு வரக்கூடாது, என்ன யோசிக்கலாம் சும்மா அப்படின்னு யோசிக்கும் போது ஏ ஃபார் ஆப்பிள்னு திடீர்னு தோணுச்சு. ஸோ அதே வச்சோம். அண்ட் ஃபஸ்ட்டு ட்ரையாக கமல் சாரோட அசோசியேட் ஹைக், அவர் வந்து அவருக்கு ஒரு ஃபேமிலி ப்ரொஃபைல் பெருசாக வேறு இருக்குது, பட் ஆனால் ஒரு நல்ல கலைஞன், நல்ல நேர்த்தியான ஒரு கலைஞன் கமல் சாரோட ஃபஸ்ட் ஏடி தெல் விஸ்வரூபம் அவர் ஒர்க் பண்ணியிருக்கார் கமல் சாரோட. ஸோ அவர் ஒரு ஐடியாவோட என்கிட்ட வந்தார், ரொம்ப ரேண்டமாக ஷேர் பண்ணார், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஒரு 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 முக்கியமான ஒரு காட்சி ஒன்று சொன்னார், ஒரு ஒரு ஹீரோயின் ஹீரோவும் மீட் பண்ணுற இடம், அந்த மீட் பண்ணுற இடத்துல ஒரு பெட்ரூமில் மீட் பண்ணுவாங்க. ஸோ மீட் பண்ணி பேசிகிட்டு இருப்பாங்க, பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு இன்சிடென்ட் நடக்கும், ரொம்ப பயங்கர அப்பீலிங்காக இருந்தது. சரி ஓகே பண்ணுங்கள் தலைவா, இது ஒரு ஃபுல் ஸ்கிரிப்டாக முடிச்சுட்டு வாங்க பேசலாம் அப்படின்னு சொன்னேன். ஸோ வித்தின் 3 மந்த்ஸ் அவர் முடிச்சுட்டு வந்துட்டாரு. அதுக்கப்புறம் ஷூட் ஆரம்பித்தோம். ஜீவா என்னோடய டார்லிங், நல்லா ரீவைன் பண்ணி பார்த்தா என்னோடய ராஜாராணி ஆடியோ லான்ச்சுக்கு அவர் தான் சீஃப் கெஸ்ட்டு. ஸோ எனக்காக எப்போவுமே கூப்பிட்டா உடனே வரக்கூடிய ஒரு டார்லிங் அவர். ஸோ அவர்கிட்ட நான் அந்த கதை சொன்னேன். கதை சொன்ன உடனே இசைட் கண்டிப்பாக பண்ணலாம், ரொம்ப நல்லாயிருக்கு, எனக்கும் ஒரு ஃபேமிலி என்டர்டெயினர் ஒரு பண்ணணும்னு ஆசையாக இருக்குது அப்படின்னு சொன்னார். ஸோ அப்புறம் ஹை கதை சொல்லி இட் ஆல் ஷேப்டு தேர். அதுக்கப்புறம் சூரி உள்ளே வந்தார், ஸ்ரீதேவியா உள்ளே வந்தாங்க, கோவை சர்லா மேம், ராதிகா மேம், ராதாரவி அங்கிள், அப்புறம் தம்பி ராமையா சார் அப்படின்னு ஒரு குட்டி பட்டாளத்தை, என்னால் முடிஞ்ச ஒரு குட்டி பட்டாளத்தை கேதர் பண்ணி ஒரு சின்ன படம் நான் ஒன்று பண்ணியிருக்கேன்.
உங்கள் எல்லாருக்கும் அது பிடிக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். எல்லா எனக்கு கண்டிப்பாக தெரியும் எல்லாருமே என்னடா தளபதி 61 பற்றி எதுவுமே பேசலையே அவர் அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்கன்னு. இது பியூர்லி 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 ஏ ஃபார் ஆப்பிள் அட்லி. ஏன்னா நம்ம அந்த படத்தை பற்றி பேசினா எல்லாருமே ஈகராக இருப்போம். பட் எனக்கு இந்த ஸ்பேஸை இந்த டைமை நம்ம வந்து முழுக்க முழுக்க என்னோடய ப்ரொடக்ஷனுக்கு யூஸ் பண்ணிக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஸோ கூடிய விரைவில்னு இல்லை, ஜூன் மாதம் வி ஆல் வில் கேட்ச் அப் எக்ஸ்க்ளூசிவ்லி. நான் உங்களை எல்லாரையும் மீட் பண்ணுறேன். தனித்தனியாக உங்களோட எல்லா கேள்விக்கும் நான் என்னோடய டைரெக்ஷன் மூவியை பற்றி நான் சொல்கிறேன், என்னோடய அதுக்கடுத்த கமிட்மெண்ட் பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறேன். தேங்க்யூ ஆல், தேங்க்யூ ஸோ மச். நம்ம பெப்பர்ஸ் டிவியோட ஃபார்வர்ட் ஃபிலிம் நியூஸ்ல அடுத்ததா பார்க்க போறது பீச்சாங்கை படத்தோட பிரஸ். ஹாய் பெப்பர் டிவி வியூவர்ஸ், திஸ் இஸ் அசோக், டைரக்டர் ஆஃப் பீச்சாங்கை. பீச்சாங்கை டீம்ல ஒரு ஒரு பெரிய பகுதி இங்க நின்னுட்டு இருக்காங்க. ஸோ பீச்சாங்கை அப்படின்னா, பீச்சாங்கை ஏற்கனவே ட்ரெய்லர் பார்த்துருப்பீங்க, 15 லட்சம் பேர் பார்த்துருக்கீங்க, ரொம்ப நன்றி. ஸோ பீச்சாங்கை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து, இது வந்து ஒரு டார்க் காமெடி ஃபிலிம்மு. ஸோ ஹீரோ வந்து இதில் வந்து லெஃப்ட் ஹேண்டட் பிக் பாக்கெட்டாக பண்ணியிருக்காரு. ஸோ இதனோட ஏற்கனவே நீங்கள் போஸ்டர்ஸ்லையும் ட்ரெய்லர்லையும் தெரிஞ்சிருப்பீங்க, இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் ஃபிலிம் விச் டீல்ஸ் வித் டிசீஸ் ஏலியன் ஹேண்ட் சிண்ட்ரோம். ஸோ ஏலியன் ஹேண்ட் சிண்ட்ரோம்னா என்னென்னா, நம்மளோட உடம்புல இருக்க ஒரு கை வந்து நம்மளோட பேச்சை கேட்கலன்னா என்ன ஆகும். இப்போ நான் பேசிகிட்டே இருக்கேன், திடீர்னு என்னோட கை என் பேச்சை கேட்கல, திடீர்னு இவர் அடிச்சிட்டு வச்சுக்கோங்களேன். ஸோ வந்து அப்போ அவர் திருப்பி நடிப்பார், இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் இருக்கு இல்லைங்களா. ஸோ அது ஸோ இது இந்த எனக்கு ரைட் ஹேண்ட் கேட்காத மாதிரி ஹீரோக்கு வந்து லெஃப்ட் ஹேண்ட் கேட்காது. ஸோ ஆர்எஸ் கார்த்திக் தான் அந்த ரோல் பண்ணியிருக்காரு. நிச்சயமாக இந்த படம் வந்து அவருக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்குமே ஒரு பிரேக் த்ரூவாக இருக்கும். இந்த படத்தில் நிறைய பார்த்தீங்கன்னா நிறைய புதுமுகங்கள் தான் நடிச்சிருக்காங்க, ஆனால் எல்லாருமே கை திறந்து நடிப்பை கொடுத்துருக்காங்க. ஸோ சம்மருக்கு ஒரு நல்ல என்டர்டெயினர் காத்துட்ருக்கு, கண்டிப்பாக வாங்க. உங்களுடைய ஒரு ஒரு செகண்டையும் நாங்கள் மதிக்கிறோம், ஒரு ஒரு பைசாவையும் நாங்கள் மதிக்கிறோம். அதுக்கேற்ற ஒரு பொறுப்பான படம் தான் எடுத்துருக்கோம். இந்த மனிதர்கள் இருக்க நேர்மை மாதிரி ஒரு ஒரு ஃப்ரேம்லையுமே நேர்மை இருக்குது, அதில் உதாரணங்கள். நன்றி. பெப்பர்ஸ் டிவி வியூவர்ஸ்க்கு வணக்கம். என்னுடைய பேர் ஆர்எஸ் கார்த்திக், நான் பீச்சாங்கை படத்தில் ஹீரோவாக பண்ணியிருக்கேன். இந்த படத்தில் என்னுடைய ரோல் பேர் வந்து ஸ்மூது, எஸ் முத்து என்கிற ஸ்மூது. நான் ஒரு லெஃப்ட் ஹேண்டர் பிக் பாக்கெட். இந்த லெஃப்ட் ஹேண்டர் பிக் பாக்கெட்டுக்கு ஒரு இன்சிடென்ட்டுக்கு அப்புறம் அந்த லெஃப்ட் வந்து அவன் பேச்சை கேட்காம அது பாட்டு அது வேலையை பார்க்கும். அதை எப்படி சமாளிக்கிறான் அப்படின்றது தான் படம். இது ஒரு காமெடி கலந்த படம். இந்த படம் ஷார்ட் ஃபிலிமாக பண்ணி, பைலட் ஃபிலிமாக பண்ணி, அப்புறம் இப்போ ஃபீச்சர் ஃபிலிமாக பண்ணியிருக்கோம். இந்த படத்துடைய ஹீரோயின் வந்து அஞ்சலி ராவ் அப்படின்றவங்க. அவங்களுக்கு இது முதல் படம், எனக்கும் ஹீரோவாக இதான் முதல் படம், அசோக்கும் இது முதல் படம், அதுக்கப்புறம் கேமராமேன் டெக்னீஷியன்ஸ் எல்லாருக்குமே இது ஃபஸ்ட் ஃபிலிம், ஆர்டிஸ்ட் பாதி பேருக்கு இது ஃபஸ்ட் ஃபிலிம், அதுக்கப்புறம் விவேக் பிரசன்னா, எம் எஸ் பாஸ்கர் சார் இவங்களாம் நடிச்சிருக்காங்க. கண்டிப்பாக இந்த படத்தை நீங்கள் தியேட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவீங்க. ஹலோ பெப்பர் டிவி வியூவர்ஸ், என்னோடய பேர் பாலமுரளி பாலு, நான் பீச்சாங்கை படத்தோட மியூசிக் கம்போசர். இந்த படத்தோட சாங்ஸ் லாஸ்ட் வீக் ரிலீஸ் ஆயிருச்சு, நீங்கள் கண்டிப்பாக போய் கேளுங்க. இன்னும் கேட்கலைன்னா கேட்டவங்க எல்லாருமே ரொம்ப பிடிச்சிருக்குன்னு எனக்கு வந்து ஃபீட்பேக் வந்துட்டுருக்கு, ரொம்ப சந்தோஷம். நெக்ஸ்ட் மந்த் வந்து இந்த படம் ரிலீஸ் ஆக போகுது. இந்த ட்ரெய்லர் வந்து சூப்பர் ஹிட் ஆச்சு யூடியூப்பில், 1.5 மில்லியன்ஸ் வியூஸை தாண்டி இப்போ போயிட்டுருக்கு வெற்றிகரமாக. இதே மாதிரி இந்த படமும் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும், நீங்கள் ஃபேமிலியோடு கண்டிப்பாக வந்து பாருங்கள். உங்கள் யாரையுமே இந்த படம் டிசப்பாயிண்ட் பண்ணாது. காமெடிலாம் செமையாக ஒர்க் அவுட் ஆகிருக்கு. மியூசிக் இட்ஸ் லைக் அ மியூசிக்கல் காமெடி. மியூசிக் வந்து இருக்கிறதும் தெரியாது, இல்லாததும் தெரியாது, ஒரு மாதிரி ஒரு கம்ப்ளீட்லி வியூ ஆகிருக்கும் அப்படியே விஷுவல்க்கும் மியூசிக்கும். நீங்கள் பார்த்து அதை கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவீங்க. தேங்க்யூ. ஹாய், பெப்பர் ஸ்ரீவி நாயர்களுக்கு என்னோடய பணியான வணக்கம். நான் ஜிதேந்தர், பீச்சாங்கைன்ற படத்தில் வந்துட்டு ஜோசப் அப்படின்னு ஒன் ஆஃப் த லீட் கேங்ஸ்டராக பண்ணியிருக்கேன். ஸோ என்ன பீச்சாங்கை எதுக்குப்பா பீச்சாங்கை, ஏன் என்ன பேர் இது, என்ன ஒரு அவசரமான பேராக இருக்குது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் என் ஃப்ரெண்ட்ஸே கேட்டிருக்காங்க. நான் அவட்டெல்லாம் எதுவும் ரியாக்ட் பண்ணதில்லை, நான் அவட்ட சொன்னதே ஒரே ஒரு விஷயம், நீ படத்தை பார்த்துட்டு சொல்லு அப்படின்னு. பார்த்துட்டு வந்துட்டு அவங்களே சொல்லுவாங்க, இந்த படத்துக்கு இதை விட ஒரு ஆப்டான ஒரு டைட்டில் கிடையவே கிடையாதுன்னு. என்ன எதுக்கு பீச்சாங்கை அப்படின்னா, இந்த படத்தில் ஹீரோ வந்து ஒரு லெஃப்ட் ஹேண்ட் பிக் பாக்கெட்டர். அவர் வந்து ஒரு ஆக்சிடென்ட்டில் ஒரு கை வந்து அவருக்கு ஒரு டிசீஸ் வருது, ஏலியன் ஹேண்ட் சிண்ட்ரோம் அப்படின்னு சொல்லி. என்ன அப்படின்னா, இந்த லெஃப்ட் ஹேண்ட் வந்து அவரோட பிரெயினோட கண்ட்ரோலில் இருக்காது, அது தன்னிச்சையாக செயல்படும். ஸோ இந்த விஷயத்தை, அந்த கை என்னென்னலாம் அலச்சாட்டியம் பண்ணுறன்ற விஷயத்தை ஒரு அழகான ஒரு காமெடி ஃப்ளேவரில் வந்து டைரக்டர் கொடுத்துருப்பாரு. நான் அதில் ஒரு கேங்ஸ்டர் பண்ணியிருக்கேன். என்னென்னா வந்துட்டு, இது படம் ஃபுல்லாகவே நாங்கள் சீரியஸாக பண்ணிகிட்ருப்போம், நீங்கள் சிரிச்சிட்ருப்பீங்க, அந்த மாதிரியான ஒரு விஷயம். நல்ல கம்ஃபர்டபுளான டீம் எல்லாருமே, நல்லா ஐ மீன் இந்த படத்தில் வந்துட்டு ஒரு ஒருத்தராக தனித்தனியாக யாருக்குமே தேங்க் பண்ணவே முடியாது. ஏன்னா வந்து அந்தளவுக்கு எல்லாருமே கலெக்டிவாக தான் ஒரு எஃபர்ட்ஸ் போட்டிருக்காங்க. ஸோ எல்லாருக்குமே இந்த பட இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த எல்லாருக்குமே நன்றி. அப்புறம் நீங்கள் வந்துட்டு படத்தை தேட்டரில் பாருங்கள், எங்களை சப்போர்ட் பண்ணுங்கள்.
வணக்கம். இன்னைக்கு நம்ம பெப்பர்ஸ் டிவியோட ஃபார்வர்ட் ஃபிலிம் நியூஸ்ல நிறைய கலர்ஃபுல்லான சினிமா சம்பந்தப்பட்ட ஃபங்க்ஷன்ஸ்லாம் பார்த்து கண்டிப்பா என்ஜாய் பண்ணிருப்பீங்க நம்புறேன். இதே மாதிரி நெக்ஸ்ட் வீக் நிறைய இன்ஃபர்மேஷன்ஸோட நாங்களும் வந்து மீட் பண்றேன். பட் பிஃபோர் தட் உங்களுக்கு பெப்பர்ஸ் டிவியில ஃபேவரட்டான ஷோஸ் நிறைய இருக்கும், அதுக்கு நீங்க லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் கொடுக்க மறந்துடாதீங்க. இன் facebook.com/peppersTV. Until then, this is கனிமொழி சைனிங் ஆஃப்.